வணக்கம், நான் லாவண்யா ஜெயக்குமார். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக், மோட்டிவேஷனல் வீடியோஸ் ஏன் நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆறதில்ல, அதை எப்படி உங்களோட அட்வான்டேஜ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் தான். நம்ம ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவை எதுக்காக பார்க்குறோம்? இன்னைக்கு என்னோட நாளை ரொம்ப ப்ரொடக்டிவா நான் எடுத்துட்டு போக போறேன் அப்படின்ற ஒரு உறுதிமொழி எடுக்கிறோம். அதுக்கு ஓகே, எனக்கு ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் வீடியோ இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். நான் போயிட்டு ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் வீடியோவை பார்க்க ஆரம்பிக்கிறேன். அது ஒரு 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ 30 நிமிஷமோ இருக்குது அப்படின்னா, அதை பார்த்ததுக்கப்புறம் அதுக்கீழே இன்னொரு ரெக்கமெண்டேஷன் வருது. அந்த ரெக்கமெண்டேஷன் ஒரு செல்ஃப் டிசிப்ளின் வீடியோவாக இருக்கலாம், ஃபோக்கஸ் எப்படி பண்ணுறதுன்றது வீடியோவாக இருக்கலாம், மெடிடேஷன் எப்படி பண்ணுறதுன்ற வீடியோவாக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். அதுக்கு ரெலவெண்ட்டான டாபிக் கூட, எப்படி உங்களோட ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கான என்ன ரெலவெண்ட் ரெக்கமெண்டேஷனோ உங்களுக்கு யூடியூப் வந்து சஜஸ்ட் பண்ணுது. நீங்கள் பிளாக் படித்தாலும், ஒரு யூடியூப் வீடியோ வாட்ச் பண்ணாலும், ஒரு ஆடியோஸ் கேட்டாலும், சோஷியல் மீடியாவில் நீங்கள் இருந்தாலும், அவங்களோட முக்கியமான பணி என்னென்னா உங்களை அவங்களோட மீடியம்குள்ளவே சுத்த விடுறது தான். யூடியூப்பில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் வீடியோ முடிச்சுட்டு அதை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு உடனே உங்கள் ஒர்க்குக்கு போகிறது கிடையாது. நீங்கள் அங்கேயே உட்காந்து என்னெல்லாம் அது ரெக்கமெண்டேஷன் கொடுக்குதோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்க போகிறீங்க. இது ஏன் அப்படின்னா, ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீடியோவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ட்ரெண்டிங் நியூஸோ நீங்கள் பார்க்கும்போது உங்களோட மைண்ட், நீங்கள் ஆக்சுவலாக ஒர்க்கை விட்டுட்டு நீங்கள் தேவையில்லாததை தேடி ஓடுறீங்க, தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட்டு இருக்கீங்க, இது வந்து ஒரு ப்ரொடக்டிவான ஒர்க் இல்லை அப்படின்ற ஒரு சமிஞ்சையை, ஒரு சிக்னலை உங்களுக்கு கில்ட் அப்படின்றது மூலமாக உங்கள் பிரெயினுக்கு கொடுக்குது. இதுவே நீங்கள் மோட்டிவேஷ்னல் வீடியோ பார்க்கும்போது அந்த சிக்னல் உங்கள் மைண்டுக்கு போகிறது கிடையாது. நீங்கள் உங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஆயத்தமான வேலையாக தான் ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்றத உங்கள் மூளை நம்புது. ஏன்னா அதை சொல்லி தான் நீங்கள் ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் வீடியோவை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபோக்கஸ் வீடியோ, அதுக்கப்புறம் ஒரு செல்ஃப் டிசிப்ளின் வீடியோ, அதுக்கப்புறம் வில் பவர் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்ற ஒரு ஒரு வீடியோவையும் நீங்கள் மாற்றி பார்க்கும்போது உங்களோட பிரெயினுக்கு நீங்கள் அதே சிக்னல் தான் கொடுத்துட்ருக்கீங்க. அதாவது நான் வேலை செய்ய போகிறேன், அதுக்கு ஆயத்தமாகிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் பண்ணுற வேலையை விட்டுட்டு நீங்கள் அடுத்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் பார்க்குறதுலையே செலவு பண்ணியிருப்பீங்க. இதனால தான் உங்களுக்கு மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் ஒர்க் அவுட்டே ஆகிறது கிடையாது. ஏன்னா நீங்கள் ஆக்சுவல் வேலையை விட்டுட்டு மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் பார்க்குறதுலையே உங்கள் மொத்த டைமையும் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. இது தப்பு. உங்களுக்கு சாதகமான வழியில் மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னா ஒரு டாபிக் எடுங்க. இன்றைக்கி நான் அதிகமான ப்ரொடக்டிவிட்டியோடு இருக்க போகிறேன் அப்படின்னா ஒரு ப்ரொடக்டிவிட்டி வீடியோவை பார்த்துட்டு அதை முடித்த கையோட உங்களோட வேலைக்கு ஸ்ட்ரெயிட்டாக போயிடுங்க. அதுதான் ஒரே வழி. உங்களோட மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் உங்களுக்கு குவிக் மோட்டிவேஷன் கொடுத்து உங்களோட ஒர்க் பண்ணுறதுக்கு தூண்டுறதுக்கு. மோட்டிவேஷன்ன்றது அதுதான், ஒரு குவிக் பஞ்ச், ஒரு குவிக் கிக், உங்களை ஒர்க் பண்ண, ஆக்சுவல் ஒர்க் பண்ண தூண்டுறதுக்கு. அதுக்கு மோட்டிவேஷ்னல் வீடியோஸை யூஸ் பண்ணுங்கள். ஒரு ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணுறதுக்கு, அந்த வேலையை தூர தூரமாக நகர்த்தி கொண்டு போகிறதுக்கு மோட்டிவேஷ்னல் வீடியோஸையே காரணம் காட்டாதீங்க.